Hi friends, welcome to my channel. இப்போ இந்த வீடியோல கஸ்டமர் ரெக்கார்ட் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ரெக்கார்ட்னா என்னதுன்னு பார்க்கலாம். கஸ்டமர் ரெக்கார்ட்னா நாம நம்மளுடைய கஸ்டமருக்கு அவங்களுடைய அளவுகள், அவங்களுடைய நேம், அவங்களுடைய போன் நம்பர், அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுக்காக நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கட்டிங் மெஷர்மெண்ட், ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது தான் கஸ்டமர் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஏன் நம்ம அந்த கஸ்டமர் ரெக்கார்டு எழுதணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, நம்ம ஏன் எழுதணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கஸ்டமருக்கு நாம நல்ல சூப்பரான ஒரு சர்வீஸ் கொடுக்க தான் நாம கஸ்டமர் ரெக்கார்ட் எழுதணும். ஓகேங்களா? இந்த கஸ்டமர் ரெக்கார்டு எழுதுறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு கஸ்டமர் ஒவ்வொரு தடவை வரும்போதும் நாம அவங்களுக்கு அளவு எடுக்க வேண்டியது இல்ல. இதனால நம்மளுடைய நேரம் பிளஸ் உழைப்பு மிச்சமாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு அளவு எடுத்தனா அவங்க துணியை தைக்கும் போது கட்டிங் பண்ண வேண்டிய அளவுகளை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது சில ஸ்டிச்சிங் அளவுகளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாம இதெல்லாம் கஸ்டமர் ரெக்கார்ட்ல நோட் பண்ணி வைக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதனால நம்மளுடைய நேரம் பிளஸ் உழைப்பு மிச்சமாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் வேற வேற அளவுகள்ல இருப்பாங்க. நாம அந்த அளவுகள்ல நோட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான சைஸினுடைய அளவுகளும் நமக்கு தெரிய வரும். இதனால நமக்கு நாலேஜ் கிடைக்குது. அடுத்தது, கஸ்டமருக்கு நாம அளவு எடுக்கும் போது ஏதாவது ஒன்னு ரெண்டு அளவுகளை எடுக்காம விடுபட்டு இருந்தா, அதே சைஸ் உள்ள மற்ற கஸ்டமருடைய அளவுகளை நாம பார்த்து சரியாக நம்மளால தச்சு கொடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு நாம ஒரு புதுவிதமான டிசைனை ப்ரிப்பேர் பண்ணி தச்சு கொடுத்திருந்தா, அதே டிசைனை இன்னும் பல கஸ்டமருக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணாமலே தச்சு கொடுக்க முடியும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா, கஸ்டமர் ரெக்கார்டு எழுதுறதுனால நம்மளுடைய நேரம் பிளஸ் நம்மளுடைய உழைப்பு மிச்சமாகும். ஓகேங்களா? அடுத்தது, யாரெல்லாம் இந்த கஸ்டமர் ரெக்கார்டு எழுதணும் அப்படிங்கறத பாக்கலாம். கடை வச்சு தச்சு சர்வீஸ் பண்றவங்க எழுதலாம், வீட்டுல வச்சு தச்சு சர்வீஸ் பண்றவங்க எழுதலாம், அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருந்தாலும் எழுதலாம், அல்லது குறைவான கஸ்டமர் இருந்தாலும் எழுதலாம். அடுத்தது, நான் கஸ்டமருக்கெல்லாம் தச்சு கொடுக்க மாட்டேன், எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தச்சு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எழுதலாம். அடுத்தது, நாம இந்த கஸ்டமர் ரெக்கார்டை எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி லாங் பிளைன் நோட் ஒன்னு வாங்கிடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் உங்க கஸ்டமர் நேம் எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய போன் நம்பர் எழுதிடுங்க. அடுத்தது அவங்க என்னைக்கு உங்களுக்கு துணி கொடுக்கறாங்களோ அந்த டேட் எழுதிடுங்க. அடுத்தது அவங்களுடைய விருப்பங்களை நோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய விருப்பங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதாவது டிசைன் தைக்க சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது நெக் தைக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய விருப்பங்களை நோட் பண்ணிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நாம அவங்களுக்கு அளவு எடுத்த அளவு மெஷர்மெண்ட அவளையும் நோட் பண்ணிடுங்க. அடுத்தது கட்டிங் மெஷர்மெண்ட இந்த மாதிரி ரஃபா வரைஞ்சு நோட் பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்டிச்சிங் மெஷர்மெண்டையும் நோட் பண்ணிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ட்ரையல் பண்ணுவாங்க. அந்த ட்ரையல் பண்ணிருக்கும் போது ஏதாவது மாற்றங்கள் செய்திருந்தா அந்த மாற்றங்களையும் நோட் பண்ணி வச்சிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.